தலைவரோட நிகழ்ச்சிக்கு நாங்கள் இல்லாமலா அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து இப்போது ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுடைய சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஆர்ஜே அர்ச்சனா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவும் ஜாயின் பண்ணியிருக்காரு, டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நடிகை ரித்விகாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்பு தேவன் டைரக்டர் அவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்புறம் தயாரிப்பாளர் தியாகராஜன் அவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு, அடுத்து நம்ம நடிகர் சசிகுமாரும் ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்புறம் ரமேஷ் திலக் அவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு, நடிகர் சதீஷும் ஜாயின் பண்ணியிருக்காரு, சித்ரா லக்ஷ்மணனும் ஜாயின் பண்ணியிருக்காரு, இயக்குனர் லிங்குசாமியும் ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்புறம் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய மகன் சுப்பு அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிசி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஹரிகிருஷ்ணாவும் ஜாயின் பண்ணியிருக்காரு, கேபிஒய் நவீனும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செய்தி வாசிப்பாளர்களும் கூட இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கார்த்திகை செல்வன் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஆவுடையப்பன் ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்புறம் ராஜ்மோகனும் ஜாயின் பண்ணியிருக்காரு, அடுத்ததாக ஆர்ஜே ஷா, ஆர்ஜே முன்னா, ஆர்ஜே தோஷிலா, ஆர்ஜே சிவசங்கரி அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அடுத்ததாக ஆர்ஜே தீனா, ஆர்ஜே பிளேடு சங்கர், ஆர்ஜே பாலாஜி வேணுகோபால், ஆர்ஜே பரத் போன்றோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. இன்னும் இந்த லிஸ்ட்டு வந்து பெருசாகிட்டே தான் போகுது. இன்னும் யார் யார் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பிளாக்ஷிப்லேருந்து. ஸோ தலைவருக்காக அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரபலங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை லைவாக பிளாக்ஷிப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. 50 மணி நேரம் தொடர்ந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறாங்க.